ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லுக்கருப்பட்டி. இன்றைக்கி நான் வந்து என்னோடய யூடியூப் ஜேர்னியும் என்னோடய ஃபஸ்ட் இன்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எல்லாருமே என்கிட்ட கேட்ட ஒரே க்வெஸ்சன், நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்கன்னா, அது வந்து பர்சனலாகவும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, அப்புறம் கமெண்ட்ஸ்லேயும் ஒருத்தர் கேட்டிருந்தார். அதுக்கான ஆன்சர் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் வந்து யூடியூப் சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா 2020 June 21 நினைக்கி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னையோட 10 மந்த் ஆயிடுச்சு. நான் வந்து எதுக்காக ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேங்கிறதையும் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் யூடியூப் பற்றி எனக்கு பெருசாக அவ்வளோவா எதுவும் தெரியாது. ஆனால் மேரேஜ்க்கு அப்புறமா நான் வீட்டில் தான் இருந்தேன், ஒர்க்குக்கெலாம் எங்கேயும் போகலை. அப்போ வந்து யூடியூப்லேயே தான் ரொம்ப அடிக்ட் ஆகி தான் இருந்தேன். அப்போ வந்து எல்லோரோட வீடியோஸும் பார்ப்பேன். அதில் ஒருத்தவங்களோட வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் போட்டிருந்தாங்க அந்த சேனலில். அந்த வீடியோ நான் பார்த்ததுக்கப்புறமா எனக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஆசை வந்தது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் வீட்டில் கூட ஃபஸ்ட்டு கிண்டல் பண்ணாங்க, நீலாம் ஓப்பன் பண்ணி என்ன பண்ண போகிற, என்ன மாதிரி வீடியோஸ் கொடுக்க போகிற, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் விடாமல் நான் கேட்டுகிட்டே இருந்தேன், கண்டிப்பாக நானும் ஓப்பன் பண்ண போகிறேங்க, என்னால் முடிஞ்ச கண்டன் வந்து நான் கொடுக்க போகிறேங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் திடீர்னு தான் சரி ஓப்பன் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஓகே சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணோம். சேனல் ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இப்போ என்ன வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியலை. அப்போந்தான் எங்களுக்கு கிடச்ச ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ வந்து தம்பியோட பர்த்டே டெக்கரேஷன் வீடியோ தான். தம்பியோட பர்த்டே டெக்கரேஷனுக்கு வந்து நான் தான் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் வீடியோஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை அப்போதைக்கு. நம்ம வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவும் இல்லை, அதனால நான் வந்து ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் தான் நான் எடிட் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லணும் இல்லையா, அதனால வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸும் வச்சாச்சு, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அனுப்பியாச்சு. ஏமா சப்ஸ்கிரைப் பண்ணு, டே சப்ஸ்கிரைப் பண்ணு, எல்லாருக்கும் ஒரு மெசேஜும் பட்டாச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அப்புறம் டெய்லியும் வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிராஃப்ட் வீடியோ போட்டுட்ருந்தேங்க. நான் போட்ட வீடியோவை ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ்டையும் மட்டும்தாங்க நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 200 சப்ஸ்கிரைபர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்டிலேருந்து மட்டுமே எனக்கு வந்து சப்ஸ்கிரைபராக வந்தாங்க. ஆனால் வியூஸ் எதுவுமே போகவே போகாது. நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை மதித்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, ஆனால் வியூஸ் சுத்தமாக போகவே இல்லை. வியூஸ் போகாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்ததே எனக்கு பெருசாக தான் தோணுச்சு. ஒரு நாளைக்கு 1-2 அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருந்தாங்க. யூடியூப்பில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குங்க, அது வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் அவர்ஸும் 1 இயருக்குள்ளே வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கணும். 1 இயர் அப்படிங்கிறது 365 days வந்து கால்குலேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா 1 இயர் வரைக்கும் கண்டினியூஸாக வீடியோ போடுவோம், வீடியோஸ் நிறையா போட்டாலே நம்மளுக்கு வந்து வியூஸ் நல்லா போகும், சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன். நிறைய வீடியோஸ் போட போட தான் என்னோடய சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாங்க, வியூஸும் கொஞ்சம் நல்லா போக ஆரம்பித்தது. யூடியூப் வந்து நமக்கு இன்கம் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு மட்டும் நினச்சி நம்ம இந்த சேனல் ஓப்பன் பண்ணிட முடியாது. கண்டிப்பாக இந்த சேனலில் இருந்து நம்ம சம்பாதிக்கலாம் இல்லைன்னு சொல்லலை. கண்டிப்பாக 1 இயர் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு பணத்தையும் எந்த ஒரு இதையும் நம்ம எதிர்பார்க்காம தான் இதில் வந்து வேலை பார்த்தாகணும். நம்ம ஆஃபீஸில் போய் எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறோமோ அதே டைமிங்னா வீட்லேயும் இதுக்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். நம்ம வந்து ஒரு யூடியூப் வருமானத்தையே நம்பி வந்து நம்ம வந்து இதில் இறங்கிட முடியாது. பார்ட் டைமாக வேணால் இந்த ஜாப்பை வந்து நம்ம பார்த்துக்கலாம், ஃபுல் டைம் அப்படின்னு இறங்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து ரிஸ்க் அதிகமாகவே இருக்குன்னே நான் சொல்லுவேன். ஆனால் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளாலையும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து இந்த யூடியூப் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. நான் வந்து பார்ட் டைமாக தான் இந்த யூடியூப் பிஸ்னஸ் வந்து பண்ணுறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமான்னு தாங்க சொல்லுவேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃப்ரீ டைமில் தான் வீடியோ போடுவேன். மித்த டைமில் வந்து நான் வந்து ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங், ஸ்டிச்சிங் இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி விஷயத்தை வந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்காகவும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். தம்பி கூடயும் நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆச்சுங்க. ஆமாங்க, 7/12/2020 அன்றைக்கி தான் நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம். அதுக்கு வந்து யூடியூப்பில் இருந்து இந்த மாதிரி மெயில் ஒன்று வந்துச்சு. அந்த மெயில் தான் இப்போ வந்து நான் அவங்க கூட காமிச்சிட்ருக்கேன்.
எனக்கு வந்து யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாதுங்க. என்னோடய ஹஸ்பண்ட்னா ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க தான் எனக்கு அப்லோட் பண்ணுறதுலேருந்து எடிட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. யூடியூப் பற்றி இது வரைக்கும் நான் எல்லாமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இல்லைன்னு சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் பார்த்து இப்போ தான் நானுமே கற்றுக்கிட்டு இருக்கேன். யூடியூப்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அது எல்லாமே இப்போ தான் நான் வந்து ஒவ்வொன்றா தான் தெரிஞ்சிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நான் யூடியூப் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் நான் ட்ரைபேட் அப்போலாம் வாங்கலை. அப்போ வந்து காலாண்டர் அட்டையில் வந்து ஓட்டை போட்டு அந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கும் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தான் அந்த ஐடியாவும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு ட்ரைபேடு வாங்கினேன். ஆனால் இப்போ வந்து அந்த ட்ரைபேடு உடஞ்சி போச்சு. நானுமே கீழே போட்டுட்டேன், என் தம்பியும் கீழே போட்டு உடச்சிட்டான். வந்து அந்த ட்ரைபேட் வந்து யூஸ் பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்குது. அதனால் இப்போ வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்துட்டுருக்கு. ட்ரைபேட் இன்னொன்று புதுசு வாங்க போகிறேன். வாங்கினதுக்கப்புறமா ரெகுலராக நான் வந்து கிராஃப்ட் வீடியோவும் போடுறேன். 500 சப்ஸ்கிரைபர் வந்து என்னோடய ஒரு வீடியோ மட்டும் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக போச்சு. அதனால தான் அந்த 500 சப்ஸ்கிரைபர் வந்து நான் ரீச் பண்ணேன். அந்த 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி ஒரு 10-20 நாள்லேயே எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் ரீச் ஆகிட்டாங்க. அதுக்கான மெயிலும் எனக்கு வந்து வந்துருச்சு. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் 4000 வாட்சவர்ஸ் வரணும் இல்லையா, அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய வீடியோஸும் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்ணிட்டீங்க, 4000 வாட்சவர்ஸும் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்து எனக்கு ஒன்று வந்துச்சு. மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆயாச்சு. இப்போ வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணணும். நாங்கள் வந்து ஒரு 2 டேஸ் கழிச்சு தான், இந்த மெயில் வந்து 2 டேஸ் கழிச்சு நாங்கள் வந்து மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். மானிட்டேஷன் அப்ளை பண்ணி நாங்கள் வந்து நைட் தாங்க அப்ளை பண்ணோம். காலையில் வந்து எங்களுக்கு வந்து மானிட்டேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் வந்து சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு மெயிலும் வந்துருச்சு. அப்போவுமே நம்மளும் ஒரு யூடியூபர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேங்க. நம்ம சேனல் வந்து மானிட்டேஷன் ஆன அன்னைக்கு நைட்டு வந்து நாங்கள் வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து கூகுள் ஆடசன்ஸ் அக்கௌண்ட் வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். கூகுள் ஆடசன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நம்ம போகிற வீடியோஸ் எல்லாத்துக்குமே ஆடு வர ஆரம்பிக்கும். அந்த ஆடு மூலமா தான் நமக்கு வந்து பணம் கிடைக்கும். அதில் வந்து $10 வரைக்கும் நம்ம வந்து கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து சேரணும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பின் வந்து வரும், அந்த பின்னை வந்து வெரிஃபை பண்ணணும். ஐடி வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பின் வெரிஃபிகேஷன் வரும். ஐடி வெரிஃபிகேஷன் முடிகிறதுக்கு வந்து நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சே வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து போஸ்ட்டில் வந்து பின் வந்துருச்சு. அந்த பின்னை வந்து நான் யூடியூப்பில் போட்டு வெரிஃபை பண்ணிட்டேன். நம்ம வந்து பின் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறமா பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். கூகுள் ஆடசன்ஸில் வந்து நம்ம வந்து $100 ரீச் பண்ணணும். $100 ரீச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுக்கு மட்டும் $100 ரீச் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கம்மியான டாலர்ஸ் ரீச் பண்ணியிருந்தாலுமே நமக்கு மாதம் மாதம் வந்து நமக்கு வந்து பேங்க் அக்கௌண்டில் வந்து ரிசீவ் ஆயிரும். எனக்கு வந்து நவம்பர் வரைக்கும் எந்த ஒரு சேலரியுமே வரல. டிசம்பரில் தான் எனக்கு வந்து $62 வந்து ரீச் ஆச்சு. ஆனால் அந்த மந்த் வந்து என்னால் எடுக்க முடியாது, ஏன்னா $100 வந்து நான் வந்து ரீச் பண்ணலை. மறு மாதம் வந்து ஜனவரியில் வந்து நான் $103 வந்து ரீச் பண்ணியிருந்தேன். அது ரெண்டையுமே சேர்த்து தான் நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் சேலரியாக வந்து எனக்கு வந்து யூடியூப் கூகுள் ஆடசன்ஸில் வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. பட் என்னால் அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியல. அதில் வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வந்தது. பேங்கில் போய் கேட்டதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணவே இல்லை. திரும்பியே கூகுள் ஆடசன்ஸ்லேயே காண்டாக்ட் பண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, பேங்கில் வந்து என்ன ரீசனுக்காக எங்கள் ரிசீவ் ஆகலைன்னு தெரியல, அமௌண்ட் சென்ட் பண்ணது வந்து ஃபெயில்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா வேறு ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த பேங்க்கில் போய் மேனேஜர்கிட்டயே நான் வந்து பேசினேன். பேசிட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணேன். அப்புறம் வந்து நான் புதுசாக ஓப்பன் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நான் கூகுள் ஆடசன்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி சீக்கிரமெல்லாம் எனக்கு வந்து மணி வந்து ரிசீவ் ஆகலை. அதுக்கப்புறமே 1 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துட்டேன். டைம் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து எப்போவுமே யூடியூப்போட சேலரி வந்து 22 அன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து மெயில் வரும். அந்த மெயில் வந்து ஒரு 5 டேஸ் கழித்து தான் நம்ம வந்து பேங்க்கில் வந்து அது வந்து கிரெடிட் ஆகும் அப்படி தான் எனக்குமே சொல்லியிருந்தாங்க. நான் வந்து டிசம்பர்லேயும் ஜனவரிலையும் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து $165. அந்த டாலர் வந்து இந்தியன் மதிப்பில் வந்து 165 என்று கரெக்டாக எனக்கு வந்து தெரியல.
72 போட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. என்னோடய சேலரி எவ்வளோன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இதான் என்னோடய யூடியூப் சேலரியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒரு சில மாதம் வந்து கூடவும் செய்யும், ஒரு சில மாதம் வந்து கம்மியாகவும் செய்யும். அது வந்து நம்மளோட வியூஸை பொறுத்து தான் இருக்குது. வியூஸ் எவ்வளோ போகுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி 8 மந்த் வரைக்கும் நான் வந்து சும்மா தான் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். இப்போ ஒரு 2 மாதமாக தான் நான் வந்து சேலரி வந்து வாங்கிக்கிட்டு இருக்கேன். என்னோடய உழைப்பு வந்து இதில் நிறையா இருக்குங்க. எடிட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். இருந்தாலுமே என்னை நம்பி என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் வந்து மெம்பராக இருக்கிற உங்களுக்கு வந்து ஒரு பிக் தேங்க்யூங்க. அப்புறம் வந்து நம்ம வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.